Hello all, welcome to InfoSight. இன்னைக்கு இந்த வீடியோவில் 39th வீக்கோட டாப் 25 தமிழ் சீரியல்ஸ் அண்ட் அதோட டிஆர்பி ரேட்டிங் பார்க்க போகிறோம். ரெண்டு வாரம் கழித்து மறுபடியும் திரும்ப ஃபஸ்ட் பிளேஸை வந்து ரோஜா பிடிச்சிருக்கு. ரோஜா டிஆர்பி ரேட்டிங் 12.7, செகண்ட் பிளேஸில் பாரதி கண்ணம்மா டிஆர்பி ரேட்டிங் 12.4. லாஸ்ட் டூ வீக்ஸாக வந்து பாரதி கண்ணம்மா தான் ஃபஸ்ட் பிளேஸில் இருந்தாங்க. தேர்ட் பிளேஸில் பாண்டியன் ஸ்டோர்ஸ் டிஆர்பி ரேட்டிங் 10.2. ஃபோர்த் பிளேஸில் புவே உனக்காக டிஆர்பி ரேட்டிங் 9.9. லாஸ்ட் வீக்கு கம்பேர் பண்ணும்போது புவே உனக்காக டிஆர்பி ரேட்டிங் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஃபிஃப்த் பிளேஸில் இருக்கிறது கல்யாண வீடு டிஆர்பி ரேட்டிங் 9.2. சிக்ஸ்த் பிளேஸில் இருக்கிறது செம்பருத்தி டிஆர்பி ரேட்டிங் 8.6. செவன்த் பிளேஸில் இருக்கிறது கண்மணி டிஆர்பி ரேட்டிங் 7.6. எயித்து பிளேஸில் இருக்கிறது தேவி ஆதிபராசக்தி டிஆர்பி ரேட்டிங் 7.1. நைன்த் பிளேஸில் இருக்கிறது ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி டிஆர்பி ரேட்டிங் 7.0. டென்த் பிளேஸில் இருக்கிறது சித்தி டூ டிஆர்பி ரேட்டிங் 6.7. லெவன்த் பிளேஸை வந்து ரெண்டு சீரியல் ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஒன்று ஜீ தமிழில் டெலிகாஸ்ட் ஆகிற சத்யா அண்ட் சன் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிற நாயகி டிஆர்பி ரேட்டிங் 6.6. லாக்டவுனுக்கு முன்னாடி வரைக்கும் நாயகி டிஆர்பி ரேட்டிங் டாப் த்ரீ பொசிஷன்ஸில் தான் ஷேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ லாக்டவுனுக்கு அப்புறம் ஸ்டோரி ட்ராக்கவே மாற்றிட்டாங்க, அதனால இந்த ஸ்டோரி அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கிறதுல போல். இப்போ நாயகி டாப் டென்குள்ளே கூட இல்லை, வர வர கம்மியாகிட்டே போகிறாங்க. டுவெல்த் பிளேஸில் இருக்கிறது பாக்யலக்ஷ்மி டிஆர்பி ரேட்டிங் 6.5. தேர்ட்டீன்த் பிளேஸில் இருக்கிறது நீதானே எந்தன் பொன் வசந்தம் டிஆர்பி ரேட்டிங் 6.1. ஃபோர்டீன்த் பிளேஸை மூணு சீரியல் ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. ரெண்டு பார்த்திங்கன்னா சன் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிற சந்திரலேகா அண்ட் மகாராசி. அடுத்தது இன்னொன்று ஜீ தமிழில் டெலிகாஸ்ட் ஆகிற யாரடி நீ மோகினி டிஆர்பி ரேட்டிங் 6.0. யாரடி நீ மோகினி டிஆர்பி ரேட்டிங்கும் கம்மியாகிட்டே வருதுங்க. ஃபிஃப்டீன்த் பிளேஸில் இருக்கிறது கோகுலத்தில் சீதை டிஆர்பி ரேட்டிங் 5.4. சிக்ஸ்டீன்த் பிளேஸில் இருக்கிறது நாமிருவர் நமக்கிருவர் டிஆர்பி ரேட்டிங் 5.1. செவன்டீன்த் பிளேஸில் இருக்கிறது மெட்டி ஒளி டிஆர்பி ரேட்டிங் 4.9. எயிட்டீன்த் பிளேஸில் இருக்கிறது பாண்டவர் இல்லம் டிஆர்பி ரேட்டிங் 4.4. நைன்டீன்த் பிளேஸில் இருக்கிறது செந்தூரப்பூவே டிஆர்பி ரேட்டிங் 4.3. டுவெண்ட்டியத்து பிளேஸை வந்து மூணு சீரியல் ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. மூணு சீரியலில் ரெண்டு சீரியல் பார்த்திங்கன்னா விஜய் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிறது, ஒரு சீரியல் ஜீ தமிழில் டெலிகாஸ்ட் ஆகிறது. விஜய் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிற சுந்தரி நீயும் அண்ட் சுந்தரன் ஞானம் அண்ட் காற்றின் மொழி, ஜீ தமிழில் டெலிகாஸ்ட் ஆகிற சூரிய வம்சம், இதோட டிஆர்பி ரேட்டிங் 3.8. டுவெண்ட்டி ஃபஸ்ட் பிளேஸையும் ரெண்டு சீரியல் ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸ்டார் விஜயில் டெலிகாஸ்ட் ஆகிற பொண்ணுக்கு தங்க மனசு அண்ட் சன் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிற நாகமோகினி டிஆர்பி ரேட்டிங் 3.7. 22nd பிளேஸை பிடிச்சிருக்கிறது ஈரமான ரோஜாவே டிஆர்பி ரேட்டிங் 3.6. 23rd பிளேஸை பிடிச்சிருக்கிறது நிலா டிஆர்பி ரேட்டிங் 3.3. 24th பிளேஸை பிடிச்சிருக்கிறது அன்புடன் குஷி டிஆர்பி ரேட்டிங் 3. 25th பிளேஸையும் ரெண்டு சீரியல் ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒன்று சன் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிற அக்னி நட்சத்திரம் அண்ட் ஜீ தமிழில் டெலிகாஸ்ட் ஆகிற ரெட்டை ரோஜா டிஆர்பி ரேட்டிங் 2.9. டாப் 5 தமிழ் சேனல்ஸ் டிஆர்பி ரேட்டிங்கில் ஃபஸ்ட் பிளேஸை வழக்கம் போல் சன் டிவியை தாங்க பிடிச்சிருக்கு. செகண்ட் பிளேஸில் ஸ்டார் விஜய், தேர்ட் பிளேஸில் ஜீ தமிழ், ஃபோர்த் பிளேஸில் கேடிவி, ஃபிஃப்த் பிளேஸில் ஸ்டார் விஜய் சூப்பர். இந்த மாதிரி லேட்டஸ்ட் நியூஸ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்க இன்ஃபோசைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச சீரியலை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.